எப்பா ஒரு வயா சொத்து வந்துச்சு, இடத்த பார்த்துட்டனா ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். வாடா ஜோத்தால் முஞ்சா, உனக்காக இவ்வளவு வெயிட் பண்ணிருக்கணுமா? வாங்கடா போலாம் டக்குனியா. உடமாட்டா போலுக்குதா தாத்தா, கதை சொல்லிட்டு வா. எங்க அப்பா மாடசாமி மேல சத்தியமா இல்ல, எங்க சொத்து தான். அட பாய் முண்டகால எப்பத்தாலும் பொறக்கணுங்கிறான். நடா பாயிரா, இந்த இடம் உங்கள்தாடா. சரி போய் பாரு. முஞ்சி போச்சு, அப்புறம் உங்களுக்கு வேலை கிளம்புங்கடா.
உனக்கு ஒரு கும்பிடுறா சாமி, நீயே பாத்துக்கிறியா? நான் பாத்துறேன், என்ன இந்த இடத்துல உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. அதான் ஏது குதிரல, நீ ஆச்சு இந்த இடத்தாச்சு. சேவா குதிரை முக்கா. இங்க ஒரு சினிமா தேட்டர் கட்டலாம், அங்க ஒரு பேட்டரி கட்டலாம். கட்டலாம் கட்டலாம், கூட பிச்சுன்னு வரும். கஞ்சி வைக்காதரா, காலாவதியான காளான் முக்கா. காலாவதியான காளான் முக்காவா? நைனா தம்பி, அவனே சொல்லாத கண்ணா. உன்ன சொல்லிட்டாடா குதிரை முக்கா. அம்பா சொத்து குத்தாச்சு, இதுக்கு மேல பேசினா பாருது. ஓ பேச்சு வேணாவா, போட அடிக்கிற. அடிக்கிறான் எதுக்கு? உனக்கு சப்போர்ட் பண்ண என்ன அடிக்க வருவான்? போறேன் ஓடா, மூஞ்சி பாக்க புடியல. போடா குதிரை முக்கா, கரும்புச்சுனியம் கெல்டிப்பையா, நடா பேசிங்கடா. அது ஒண்ணு இல்ல கண்ணா, என் பையனை கூப்பிட்டேன். ஓடா, அங்க விளையாடிக்க மாட்டே, கூப்பிடலாம் பாரு. இங்க வந்து தொல்லை கூட்டுக்குறா கண்ணா. பாய் டாடா. டேய் குதிரை முக்கா, ஒச்சன் பண்ணன வாடா. எவ்வா, நான் நினைச்சது நிறைவேறிச்சு. குத்துக இந்த இந்த நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போனா அவன் கண்டுபிடிச்சு வீட்டான வந்துருவான். போலாம், வந்தாலும் வந்துருவான். நாலு நாள் டூருக்கு போயிடலாம், வந்து பாத்துட்டு ஏமாந்து போயிடுவான். கரெக்டா சொன்னேன். எப்ப ஊட்டி போயிடலாமா? மூஞ்சி எல்லாத்துக்கு காரணம் நீதான்டா. சரி வா, நமக்குள்ள சண்டை போட்டு வாணா, போலாம். இவ்வளவு தூரம் நடந்தது காரணம் இந்த குதிரை முகம் தான். எப்பா எல்லா சொத்தும் எனக்கே 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 தான். ப்ரோ எங்க தங்குது ப்ரோ? இன்னும் போனோம் ப்ரோ. இது மாதிரி போயிருந்தா எங்க இருந்து போறது? ஆட்ட கிட்ட கை போட்டு தான் போனோம். அதுக்கு காசு செலவாகும். என்ன பண்றதா? சரி இரு, வண்டியை பார்த்து கை போடுவோம். ஒரு ஆள் அந்த ஏறி போயிடலாம். மூணு பேர் இருக்கமா ப்ரோ? நீனா ஒருத்தரு கூட நித்துற மாதிரி தெரியல. நம்ம மூஞ்சி ராசி அது மாதிரிடா. இங்க என்ன பண்ணினு இருக்கீங்க? போயிடா. என்னடா ஆளையே பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? அது ஒரு பெரிய கதைனா. வாணா அப்படி ஓரமா போய் சொல்றேன். என்ன சொல்ல மாட்டேன்றான், யாருனா கை கை பிடிச்சி வச்சுட்டானா? என்னடா ஓரம் கூப்பிட்டு வந்துக்கிறேன். என்னடா கதை ப்ரோ? அவரு கதையை கேக்குறதுக்கு நம்ம உட்கறான். நமக்கே ஆயிரத்தி எட்டு வேலைக்குது ப்ரோ. சொன்ன மாதிரி இவங்கடா வெட்டி போயா. என்ன இந்த மாதிரி சொல்ற? வாசத்துல ஓடியாந்து பேசுற, நீனும் இந்த மாதிரி பேசுற. போயிந்தா என் கூட பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடந்துருச்சு, உங்களுக்கு தெரியாது. கம்னு சரி, அதெல்லாம் கரெக்டா. என்ன வண்டி வித்துட்டியா? வண்டி வித்துட்டியா? ஏன் 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 கேக்குறா? உங்க வண்டி ஒரு இடத்துல பார்த்தேன், அதனால கேட்டேன். வண்டிய பாத்தியா? எங்க பார்த்த? எப்ப பார்த்த? ஏம்பா லோகமன்னூர் கூட்டு ரோட்ல வண்டி சேல்ஸ் போட்டு இருந்தது, அதனால நான் கேட்டேன். ப்ரோ வண்டி எத்தனை வித்துட்டுக்கிறான் ப்ரோ? எனக்கு குதிரை முகம் அதான் தெரியுது. வித்துட்டாங்க என்ன? அப்ப நீங்க விக்கலையா? அது ஒரு பெரிய கதைடா. வண்டி எங்க இருக்குன்னு இட்டு போய் கொஞ்சம் அங்க அங்க சுத்திட்டு வரேன். திருப்பி கூட்டு போய் காட்ட சொல்றேன். கூட வச்சுக்கிட்ட சரியில்லை, அந்த ஆளுக்கே சாதகமா பேசினுக்கிறான். குமரேசா நாடா, எனக்கு நைனா சண்டை முட்டி விடுறா. எப்ப பார்த்தாலும் குதிரை முகம் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிறியா? யோ, என் மாமா பொண்ண சொல்லாம வேற யார சொல்லுவாங்க? நீ வேலைக்கு ஆக மாட்டேன், சைட்டா வீட்டுக்கு போ. மாமா பொண்ணு மாமா பொண்ணு போய் வந்துடலாம். அடுத்த பாகம் பாருங்க, குதிரை முகனை கண்டுபிடிச்சு சொத்தை வாங்கிடுவோம்.